பொன்னி சீரியல் நடிகை விளங்கி இருக்கிறாங்க. இது பற்றி விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். சடானா விஜய் டிவியோட நம்பர் ஒன் சீரியலாக இருக்கக்கூடிய ஒரு சீரியல் இருந்து ஒரு நடிகை விலகி இருக்கிறாங்க. சோ அதுக்கான ரீசன் என்ன, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வேற யாரு வரப்போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்த்துடலாம். சோ கரண்டா விஜய் டிவியில ஆப்டர்நூன் டைம் ஸ்லாட்ல 2:30 பொன்னி அப்படிங்கிற சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. சோ இது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செமையான ஒரு டிஆர்பி ரேடியோ தான் சீரியல வந்து போயிட்டு இருக்குது. சீரியல ரொம்ப சுவாரஸ்யமாகவே வந்து சீரியலுடைய இயக்குனர் வந்து நகர்த்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சோ இந்த வாரத்துடைய சீரியலுடைய டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் சரி, அர்பன்லயும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி ஓரளவு நல்ல விதமான டிஆர்பி ரேட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. டட்டா நம்பர் ஒன் பொசிஷன்ல கூட வந்து சொல்லலாம். சோ இந்த சீரியல்ல மெயின் வில்லியாக ஒரு நியூ ஃபேஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தாங்க. அதாவது வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா சர்மி வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவங்க சடனா இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதுனால பொன்னி சீரியல்ல இருந்து அவங்க விலகி இருக்கிறதா தெரியுது. சோ இப்போ அவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அடுத்து யார் வரப்போறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களும் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு நடிகைன்னு சொல்லலாம், ஆக்ட்ரஸ் ஜெயஸ்ரீ. சோ இவங்க ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா கலைஞர் டிவியில வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு, அதாவது கண்ணதிரை தொண்டன் சீரியல் போயிட்டு இருக்கு. சோ இந்த சீரியல்ல அனிதா அப்படிங்கிற ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதன் தொடர்ச்சியா சன் டிவியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற இனியா சீரியலையும் ஒன் ஆஃப் த வில்லியாக வந்து ஆக்ட் பண்ணாங்க. சோ இப்போதைக்கு கண்ணதிரை தொண்டன் சீரியல்ல மட்டும்தான் இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இனிமே பொன்னி சீரியல்லையும் வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிகை ஜெயஸ்ரீ தான் வரப்போறாங்க. சோ இந்த புதுசா இந்த வெண்ணிலா கேரக்டர்ல வரக்கூடிய இந்த ஜெயஸ்ரீயுடைய நடிப்பை எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க, சோ இவங்களுடைய மாற்றம் வந்து சீரியலுடைய டிஆர்பி ல வந்து எதிரொலிக்குதா அப்படிங்கறதெல்லாம் வரவாத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க.